சூரியர்களே, ஸோ மனுஷனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் வந்து தொழில்ஸ்தானமாக நாம் கருதுகிறோம். தொழில்ஸ்தானம் என்பது ஜனன லக்னத்துக்கு பத்தாம் பாவமாக வருகின்றது. சில சமயத்தில் வந்து லக்னத்துக்கு பத்தாம் பாவம் சிறப்படையில்லை என்றால் சந்திர லக்னத்துக்கு, அதாவது சந்திரன் என்ற ராசியிலிருந்து பத்தாம் இடம் பார்க்க வேண்டியது வரும். அந்த நிலைகள் நீங்கள் பார்க்கச்ச ஜாதகத்தில் வந்து பத்தாம் பாவத்தினுடைய அடிப்படை மிக முக்கியமாக சிறப்பான முறையில் வந்திருக்குது என்றால் உங்களுடைய யோக நிலைகள் வந்து முற்றிலும் சிறப்படையும். தொழில்ஸ்தானம் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தால் நீங்கள் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் தொழில் என்பதை பண்ண முடியாது. எந்த தொழில் தொட்டாலும் பயங்கரமான தோல்வி சந்திக்கும். எவ்வளவு முதலீடு செய்தாலும் அந்த முதலீடு என்பது கடன் தொல்லையாக மாறிவிடும். முழுக்க முழுக்க வாழ்க்கையில் முற்றிலும் தோல்வியடைந்து வீழ்ச்சியடைந்து ஒன்றுமில்லாத நிலைக்கு தள்ளப்படுவான். மனிதன் பிறக்கிறதுக்கே தொழில்ஸ்தானம் நன்றாக அமைய வேண்டும் அல்லவா? அந்த தொழில்ஸ்தானம் நிர்ணயிக்கப்படுகின்ற ஒரு அமைப்பு என்பதுதான் விதிவினை என்பது. இந்த விதிவினை மூலமாக தான் உங்களுக்கு தொழில் என்பதை நிச்சயிக்கப்படுகின்றது. அதாவது போன ஜென்மத்தில் நீங்கள் யாராக இருந்திருக்கீங்க, உங்களுடைய முன்னோர்கள் எவ்வாறு இருந்தாங்க, அவங்க செய்த நற்காரியங்கள் என்ன, துர்க்காரியங்கள் என்ன, அவங்க செய்த நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அதனுடைய பிரதிபலிப்பு மூலமாக நீங்கள் அனுபவிக்கக்கூடியது நல்லதா கெட்டதா எல்லாம் ஒரு சமயம் நிர்ணயிக்கப்படுகின்றது. அந்த பிரதிபலன் மூலமாக நீங்கள் பெறக்கூடியது என்பது தான் தொழில்ஸ்தானம் என்பது. அதாவது முன்ஜென்மத்தில் நிச்சயிக்கப்பட்ட தொழில் கரெக்டாக நீங்கள் பிடிக்கலை என்றால் உங்களுடைய தொழில்ஸ்தானம் என்பதை மங்கிவிடும். தொழில் பொங்கக்கூடிய நிலையில் இருந்திருந்தும் கூட அந்த செல்வங்கள் நீங்கள் பெற முடியாது, முற்றிலும் வீழ்ச்சியடையக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும். சில சமயத்தில் அந்த தொழில்ஸ்தானத்துக்கு பாவகிரகங்களுடைய தொடர்போ அல்லது பாவகிரகங்களுடைய இணைப்போ அதிகமாக இருந்தால் தொழில் என்பதை அமையாது. அப்படி தொழில் அமைந்து விட்டாலும் அந்த தொழிலோ சம்பாதித்த சொத்துக்கள் என்பது உங்களால் அனுபவிக்க முடியாது. அந்த அனுபவிப்பு என்பது எப்போ இல்லையோ நிச்சயமாக உங்களுக்கு பயங்கரமான பரிதாப நிலை உண்டாகும், அதுதான் தவிப்பு என்பதாக மாறிவிடும். இதுக்கு காரணம் முன்னோர்கள் செய்த பாக்கியத்தால் ஏற்பட்ட வினை, அதுதான் விதிப்பயன். அதில் என்ன கவுண்டாக இருக்கிறது என்பது தான் பிரதான விஷயம். அங்கே ஒரு தீமைகள் அதிகமாக கவுண்டாக இருந்தால் இங்கே தொழில்ஸ்தானம் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகளாக மாறிவிடும். இப்போ ஒரு ஜாதகர் சொல்லியிருக்காரு, நான் எங்கே போனாலும் எது செஞ்சாலும் பிரச்சனையாக வருது சுவாமி, தொழிலுக்கு போகிறேன் ஒரு பத்து நாள் நல்லா இருக்குது அப்புறம் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறார். இந்த பத்து நாளுக்கு அப்புறம் பிரச்சனை வரக்கூடியது என்பது அந்த தொழில்ஸ்தானத்துக்கு அந்த விதிப்பையினால் ஏற்பட்ட ஒரு தடை என்பது தான். அதனால் இவரோட தொழில்ஸ்தானத்தில் தொடர்ந்து பணம் சம்பாதிக்கும் உடைய நிலை என்பதை ஏற்படுகின்றது. அதாவது வருகின்ற செல்வ செழிப்புக்கே தடை இருக்கின்றது, அதனால் அவர் செல்வ செழிப்பு அடைய முடியாது. ஏன்னா அவருடைய தொழில்ஸ்தானம் நிச்சயமாக பாவகிரகங்களுடைய நடுவில் மாட்டிருக்கணும், இல்லை பாக்யஸ்தானாதிபதியோடு இணைந்திருக்கணும். அந்த இணைக்கப்பட்ட நேரத்தில் செவ்வாய் அல்லது சனி பகவான் அல்லது ராகுக்கியத்தின் நடுவில் அந்த நிச்சயமாக தொழில்ஸ்தானாதி மாட்டிருக்கணும். அப்படி இருந்தால் அந்த ஜாதகம் நிச்சயமாக செல்வ செழிப்பு பெற மாட்டான். எந்த தொழில் தொட்டாலும் வேதனைப்படுவான். பணம் என்பதே சேராது. அப்படி சேர்த்து வச்சு பணம் என்பதே அனாவசியமான விரயங்களாக மாறி கட்டுக்கடங்காத செலவுகளாக தோன்றி அனைத்து பணம் என்பதே கண்ணு முன்னே கற்போரும் போலவே மறைகின்றது. வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரிகின்றது, வாய்ப்பு அனுபவிக்கணும் என்றது யோக நிலைகள் அல்லது நிர்வாக திறன்கள் நமக்கு இருந்திருந்தும் நம்மளால் அந்த பயன் என்பதை அனுபவிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுகின்றது என்றால் நிச்சயமாக அந்த பாக்கியத்துக்கு பின்னணி ஒரு தடை இருக்கின்றது. மகத்தான ராஜயோக அமைப்புகளில் பிறந்த பல ஆயிரக்கணக்கம் நாம் பார்க்கின்றேன். பிரபல தனயோக அமைப்புகளில் சிறந்த ஜாதகங்களை நான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் கூட அவங்களுடைய யோக நிலைகள் என்பது மிக பிரகாசமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் அந்த முன்னோர்கள் செய்த ஒரே ஒரு கண்ணோட்டத்துக்காக, கர்ம வினைக்காக அந்த செல்வ செழிப்பு என்பதை வீழ்ச்சியாக மாறி வருகின்றது. அவர் கண்ணு முன்னே செல்வ சம்பத்துகள் மறைந்து விடுகின்றது. ஒன்றும் தெரியாத, ஒன்றும் பண்ண முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு
என்ன செய்யணும் என்றது தெரியாமல் எத்தனை எத்தனையோ கோயில்களுக்கு போயிருந்தும் நன்மை நடக்கவில்லை என்றது நிலைக்கு தள்ளப்பட்டு கடவுளையே தூஷிக்கக்கூடிய நிலைக்கு மாறிவிடுகின்றான்.